¿Qué hace? பாபா ஹர் என்னடா சிரிக்கிறேன் அப்படின்னு வந்து பாக்குறீங்களா? நம்மளுக்கு வர கமெண்ட் எல்லாம் சிலது இப்படிதான் சிரிக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்க வந்து கேட்கலாம், என்னடா தம்ப்நெயில்ல வந்து ரிப்ளை டு ரிஷ் கேங் அப்படின்னு வந்து போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நீயும் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ ரிஷ் கேங் தானே நிறைய வீடியோல சொல்லியிருக்கே. ஆமாங்க, நானும் ரிஷ் கேங்ல ஒரு மெம்பர் தான். அதுல ஐ ஆம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் இட் அப்படின்னு வந்து சொல்றேன். ரிஷ் கேங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு டைப் ஆஃப் பீப்புள் என்னன்னா, மற்ற யூடியூபர்ஸையும் மதிக்க தெரிஞ்ச ஒரு பீப்புளா இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் எப்படி தெரியுங்களா? அவங்க போடுற கமெண்ட் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், காபிகேட் ஆஃப் ரிஷிபீடியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உள்ள கமெண்ட் போடுறவங்களுக்கு மட்டுமே இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ ரிஷிபீடியாவோட மெம்பரா நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா முழுசா பாருங்க. ஏன்னா முழுசா பார்த்துட்ட பிறகு இந்த வீடியோல நியாயங்கள் இருந்தா எனக்கு லைக் பண்ணி நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் பேசுறதுல நியாயம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்களா, இந்த வீடியோக்கு தாராளமா நீங்க டிஸ்லைக் பண்ணிட்டு நீ பேசுறது ஒரு அட்டர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடலாம். நான் உங்க வரதராஜா, வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் வைப்ஸ். ஸோ நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு டிக்டாக்கா இருந்தாலும் சரி யூடியூபா இருந்தாலும் சரி நிறைய பேர் போடுற கமெண்ட் என்னன்னா, காப்பி கேட் ஆஃப் ரிஷிபீடியான்னு போடுறாங்க, இல்ல காப்பி ஆஃப் ரிஷிபீடியா அப்படின்னு வந்து போடுறாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சேனலுடைய பேஸ், அதாவது என்னுடைய க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஐடியா, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஐடியாவே பிளாக் பேக்ரவுண்ட்ல பிளாக் டிஷர்ட் போட்டுட்டு நான் வீடியோவை ஷூட் பண்ணணும் அப்படின்றது தான். பட் ரிஷிபீடியா மெம்பரா நானும் இருக்கேன், அந்த ரிஷ் கேங்ல நானும் ஒரு மெம்பரா இருக்கேன். சோ நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. 3-4 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ரிஷிபீடியான்னு ஒருத்தர் வந்து ஃபார்ம் ஆயிட்டாரு. அவர் வந்து வெற்றிகரமா வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப சூப்பரான ஒரு வர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. சோ நம்மளும் பிளாக் பேக்ரவுண்ட் வச்சா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணனேனா, சேனல் ஆரம்பிச்சு இந்த மாதிரி பிளாக் பேக்ரவுண்டே வைக்கலங்க. ஃபர்ஸ்ட் வந்து எங்க வீட்டுல இருக்கிற எல்லோ செவர வந்து பேக்ரவுண்டா வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு பெட்ரூம்ல வந்து பிங்க் கலர் வந்து பேக்ரவுண்ட் வச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த பேக்ரவுண்டுக்கு பின்னாடி ஒரு பிங்க் பேக்ரவுண்ட் இருக்கு, அதை வச்சு வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒன் ஃபைன் டே ரிஷிபீடியா வந்து ஒரு இது போடுறாரு ஒரு வீடியோ. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இதுக்கு மேல நான் வீடியோவே போட மாட்டேன் யூடியூப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாரு. அது வந்து அவருடைய 99வது வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு என்னுடைய மனசுக்குள்ள ஒரு யோசனை, நம்ம வந்து பிளாக் பேக்ரவுண்ட் வைக்கலாமா வேணாமா. இந்த பிளாக் பேக்ரவுண்ட் வைக்கிறதுக்கு வந்து என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் சஜஷன் கேட்டேன். அவங்க சொன்னது என்னன்னா, நீ என்னதான் பிளாக் பேக்ரவுண்ட் வச்சாலுமே நீ பண்றது வேற அவர் பண்றது வேற, கண்டிப்பா நீயும் அவரும் வந்து காப்பி பண்றன்னு யாருமே சொல்ல மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிக்கை கொடுத்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த பிளாக் பேக்ரவுண்ட என்னுடைய சொந்த காசுல செலவு பண்ணி நான் வாங்கி ஒட்டி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து கேட்கலாம், சரி பிளாக் பேக்ரவுண்ட் வச்சிட்டேன், ஆனா எதுக்காக வந்து காப்பி கட் ஆஃப் ரிஷிபீடியா அப்படின்னு வந்து உங்களுக்கு கமெண்ட் போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள், இந்த பேக் பேக்ரவுண்டை வச்சு மட்டுமே தான் அவங்க கேட்கறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த சேனல்ல நீங்க காப்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு விதமா நீங்க வந்து நான் காப்பி அடிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒன்னு, ரிஷிபீடியாவோட வீடியோவை அப்படியே எடுத்து நான் அந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி அவருடைய மூஞ்சியை வச்சு டைரெக்டாக இங்கே உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு சேனலை ஆரம்பிச்சிருந்தேனா நீங்கள் வந்து சொல்லலாம், நீ வந்து ரிஷிபீடியாவை காப்பி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து முதல் விதமான ஒரு காப்பி. ரெண்டாவது விதமான காப்பி என்ன தெரியுங்களா, அவருக்கு தெரியாமலே அவருடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு அவருடைய பேக்ரவுண்டில் வச்சு நான் வீடியோவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னா அப்பயும் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் ரிஷிபீடியாவோட காப்பி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேனலில் என்னுடைய சொந்த காசுல ஒரு பேக்ரவுண்ட வாங்கியிருக்கேன், என்னோட சொந்த காசுல ஒரு கேமராவை வாங்கியிருக்கேன், என்னுடைய சொந்த காசுல என்னுடைய மைக்கை வாங்கியிருக்கேன், என்னுடைய சொந்த காசுல லைட்டை வாங்கியிருக்கேன். இது எல்லாமே நான் சம்பாதிச்ச காசுல வாங்கி நான் என்னுடைய சேனல்ல என்னுடைய ஓன் வாய்ஸ்ல என்னுடைய மூஞ்சியை வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது எப்படி நீங்க காப்பி அப்படின்னு வந்து சொல்லலாம்? சரி ஓகே, ரிஷிபீடியா போட்ட வீடியோஸ் நான் அப்படியே போட்டிருக்கேனா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இன்ஃபேக்ட் நான் ஒரு வீடியோ கூட ஐ திங்க் அவர் போட்ட வீடியோவை நான் போட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி எப்படி நீங்க காப்பி பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கபிலன் அப்படின்னு வந்திருக்காரு, அவருமே வந்து ஒரு வீடியோ வச்சிருந்தாரு. அவருக்கு வந்து மேக்சிமமா வந்த கமெண்ட்ஸே என்னன்னு கேட்டீங்கன்னா, காப்பி ஆஃப் மதன் கோரி அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுக்கு வந்து அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் சூப்பரான ஒரு என்ன சொல்றது ஒரு உதாரணம் சொல்லியிருந்தாரு. என்ன தெரியுங்களா,
ஒரு ஒருத்தனும் ஒரு ஒரு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு கஷ்டம்னா, ஒரு குழந்தைய நம்ம பெத்தி எடுத்து அந்த குழந்தைய வந்து குளிப்பாட்டி நம்ம வந்து ஆசை ஊட்டி என்ன சொல்றது ஆசை காட்டி அவங்களுக்கு வந்து வளர்த்து அதுக்கப்புறம் அவங்கள எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூல்ல சேர்க்கும் போது வேற யாரோ வந்து பார்த்து இது வந்து உன்னுடைய குழந்தை கிடையாது மதன் கோரியோட குழந்தை அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு யூடியூபருக்கும் இருக்கிற கஷ்டம் என்னன்னா, உங்க வீடியோ வந்து நீங்க மதன் கௌரியை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க இல்ல வந்து ரிஷிபீடியாவை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கமெண்ட்டுக்கு பின்னாடி இந்த கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. பட் ப்ரோ இது வந்து இன்ஃபேக்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நான் நிறைய வீடியோல வந்து சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு வீடியோவை போடுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஃபுல் டைம் யூடியூபர் கிடையாது, ஒரு பார்ட் டைம் யூடியூபர் தான். ஸோ டெய்லியும் வீடியோ கண்டென்ட் போடுறது அப்படின்றதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ என்னடா நீ வந்து சும்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்க, தொண்டை வழியில போட்டுட்டு இருக்க, இப்படி போட்டுட்டு இருக்க, அப்படி போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கே, இதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு வீடியோ அப்ளை பண்றேன் பாருங்க. ஸோ இதை பார்த்த உடனே இவருக்கு பயங்கரமான ஆச்சரியம் என்னன்னா, அர்னால்டோ பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய விஷன் பார்த்தீங்களா, இந்த வீடியோ டெய்லியும் ஒரு ஒரு வாட்டியும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஒரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தொண்டை வலிக்கும். ஏன்னா நான் வந்து வீடியோவில் மட்டும் பேசுறது கிடையாது, நான் வந்து ஒரு சேல்ஸ் ட்ரெயினராக இருக்கேன், நான் வந்து பேசுறது தான் என்னுடைய வாழ்க்கையே. ஸோ 24 hours நான் எத்தனை அவர் வேலை பண்ணாலுமே அத்தனை அவர் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். சரி ஓகே, அப்புறம் எதுக்குப்பா இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ஒரு கமெண்ட் வந்ததுங்க, ஒரு வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் வந்தது. அந்த கமெண்ட்டை நீங்கள் இங்கே பார்ப்பீங்க, இங்கே இல்லை இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல பார்ப்பீங்க. ஸோ அந்த கமெண்ட்ல வந்து காப்பி கேட் ஆஃப் ரிஷிபீடியா அப்படின்னு வந்து அவர் ஒருத்தர் போட்டிருந்தாரு. அவருடைய பேரை கூட நான் அழிச்சிட்டேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தில் அவருடைய பேரை வந்து நான் அழிச்சிட்டேன். அந்த காப்பி கேட் ஆஃப் ரிஷிபீடியான்னு போட்ட கமெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன், ஃபர்ஸ்ட் டெல்லிம் டு அப்லோட் வீடியோஸ் டெய்லி அண்ட் தென் ஸ்டார்ட் கம்பேரிங். இந்த கமெண்ட்டுக்காக நான் ஒரு ரிஷ்கிராங்கோட மெம்பராக இருக்கிறதுனால ரிஷிகிட்டையும் சரி ரிஷ்கேங்ககிட்டையும் சரி நான் வந்து ஒரு சாரி அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு யூடியூபருமே ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் வாழ்க்கை இருக்கும், பர்சனலில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, மென்டலி வந்து ரொம்ப கோபத்தில் இருந்திருப்பாங்க. அந்த டைமில் ஒரு கமெண்ட் இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா எப்படியாவது ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இல்லைனா நான் நார்மலாக இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு அவர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாரு, I saw your getup, but your content new. I think your role model also Rishi because background also same. So, என்னுடைய ரோல் மாடல் வந்து ரிஷிபீடியாவாக இருக்கக்கூடும், அதனால தான் நான் இந்த பிளாக் பேக்ரவுண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அவருக்கு நான் திரும்பி இன்னொரு ரிப்ளை பண்ணியிருந்தேன், அதை பாருங்க. I like Rishi, but not as my role model. இதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். He is a very good presenter and he does a good job, but my role model has to be consistent, which I am afraid he is not. I like a better version of myself. Daily rather than trying to be somebody. And for that black background, there are YouTube channels before Rishipedia which has black background. இந்த கமெண்ட்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இதுலயும் நான் சொல்லியிருப்பேன் எனக்கு ரிஷிபீடியாவை ரொம்ப பிடிக்கும், அவர் வந்து ஒரு நல்ல பிரசன்டர், பட் ஆனால் அவரை நான் ரோல் மாடலா எடுத்துக்கிறேன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நான் வந்து கன்சிஸ்டண்டா டெய்லியும் வீடியோ போடுற ஆளு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை நான் ரோல் மாடலா எடுத்துக்க முடியும், பட் ஆனால் மெயினான பிரச்சனை என்னன்னா, நான் ரோல் மாடலா யாரையுமே எடுத்துக்க மாட்டேங்க. ஒரு இன்ஸ்பிரேஷனை நான் எடுத்துப்பேன். ரிஷிபீடியாவை வந்து என்ன கேட்டீங்கன்னா எனக்கு வந்து அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம், மதன் கௌரியை கேட்டீங்கன்னா அவர் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம், பட் நோ வே அவங்கள வந்து என்னுடைய ரோல் மாடலா நான் சூஸ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோல் மாடல் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன தெரியுங்களா, பிகில் படத்துல நம்மளுடைய தளபதி விஜய் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டார்னா அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சு சுத்திக்கிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி காப்பி அடிக்க முயற்சி பண்ணுவாங்க, அவங்கள தான் அவரை வந்து ரோல் மாடல் அப்படின்னு வந்து அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் சொல்லலாம். பட் ஆனால் இந்த ரோல் மாடல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தங்களே வேற. ஸோ அதனால நான் அவங்கள ரோல் மாடலாக வச்சுக்க மாட்டேன். மெயினாக என்னுடைய ரோல் மாடல் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தான். ஏன்னா இன்னைக்கு போட வீடியோட நாளைக்கு வந்து ஒரு 1% பெட்டரான வீடியோ போட்டேன்னா அது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதே மாதிரி நான் இன்னொருத்தர ரோல் மாடலாக எடுத்தேன்னா அவரை மாதிரியே எக்ஸாக்டாக காப்பி அடிக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு பேச்சு வந்துருமோ அப்படின்ற ஒரே பயத்துக்காக தான் நான் வந்து அவரை ரோல் மாடல் இல்லை அப்படின்னு வந்து சொன்னேன். இந்த கமெண்ட் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. அவருமே வந்து ரிஷ்கேங்கோட மெம்பரு என்னை பாராட்டிட்டும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாருங்க அதே வீடியோவில், அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. டெய்லி வீடியோ அப்லோடு பண்ணாலும் நீ வேஸ்ட்டு, அவர் ஒரு வீடியோ போட்டாலும் வெயிட்டு. So don't talk like you know everything. You will never reach top if you have an attitude like this.
மிகப்பெரிய பிரச்சனைங்க. ஆட்டிடியூட பத்தி பேசுறாங்க. அவர் டெய்லி வீடியோ போடல அப்படின்றது வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. நான் சொன்னது என்னன்னா, நான் டெய்லி வீடியோ போடுறேன்னு மட்டும் தான் சொல்லியிருந்தேன். நான் டெய்லி வீடியோ போட்டாலும் நான் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வேஸ்டாவே இருந்துட்டு போறேன். அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அண்ட் த ஃபேக்ட் இஸ் அவர் வந்து ஆட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாரு. ஆட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் எஸ் ஐ டூ ஹாவ் அன் ஆட்டிடியூட். மற்றவர்களை வந்து திட்டி அசிங்கப்படுத்துறது தான் ஒரு ஆட்டிடியூடா நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஆட்டிடியூட் என்கிட்ட கிடையாதுங்க. நீங்க எனக்கு தவறுதலான கமெண்ட் பண்ணாலும் உங்களுடைய பேரை வந்து அழிச்சிட்டு உங்களுடைய கமெண்ட் போட்டிருக்கேன் தெரியுங்களா? There lies my attitude and I am damn proud of my attitude. அது தெரிஞ்சுக்கங்க. அவருக்கும் ஒரு சூப்பரான ஒரு ரிப்ளை போட்டேன். அந்த ரிப்ளையும் என்னன்னு படிக்கிறேன். I don't have any bad attitude or I am not against Rishi. எனக்கு ரிஷிக்கு பிடிக்கும், அவருக்கு அகைன்ஸ்ட் நான் கிடையாது, எனக்கு ஆட்டிடியூடும் கிடையாது. I like Rishi but I am not copy of Rishi. ஏன்னா நான் பண்றது மோட்டிவேஷன், அவர் பண்றது மிஸ்ட்ரி. Hope you understand each and every presenter has his own style and if you are talking about black background there are more channels who have black background before Rishi. Rishi ki minnadiye neriya channels black background irukku. Why, who does he copy from? Adhaadu avarku minnadiye neriya channel black background vechirukangala, appo Rishi pidiya yara paathu copy adikkiraaru neenga nenikireenga? Indha vaartha vandu yara annalum kepaangala. Adukapram this is my video setup அண்ட் ஐ எம் ப்ரெசென்டிங். இது வந்து என்னுடைய வீடியோ செட்டப், நான் தான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். மைக்கு நான் தான் பே பண்ணேன், கேமரா நான் தான் பே பண்ணேன், லைட் நான் தான் பே பண்ணேன், பேக்ரவுண்டு நான் தான் பே பண்ணேன். ஒன்ஸ் அகேன் ஐ வில் டெல் யூ, ஐ லைக் ரிஷிபீடியா. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஃபார் ரீச்சிங் டாப், அதாவது மேலே வந்து நீ ரீச் ஆகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு சிம்பிளாக சொல்கிறேங்க, ஒரே ஒரு பதில். 150 வீடியோ போட்டிருக்கேன் இனிஷியலாக. 150 வீடியோ என்ன தவிர இன்னும் ஒரு பர்சன் கூட பார்க்காம இருந்த நாட்கள் இருந்திருக்கு. அப்பையும் நான் கன்சிஸ்டண்டாக டெய்லியும் விடாமல் போட்டுக்கிட்டே இருந்தேன். 151 வீடியோ தான் எனக்காக ஒரு தனி சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அவங்க வந்து என்னுடைய வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணாங்க, ஒரு லைக்கை போட்டாங்க. அண்ணிலிருந்து நான் அவருக்காக நான் வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 485 வீடியோஸ் வரைக்கும் போட்டிருக்கேன். இன்னைக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து கிட்டத்தட்ட 16,400. இன்னைக்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய சேனலாக இருக்கலாம் பட் ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைபர், அதாவது 16,400 சப்ஸ்கிரைபருமே எனக்கு வந்து ஒரு வைரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நான் பெரிய ஆள் இல்லாம இருக்கலாம், பட் கம் வாட்மே இன்னொரு ஒரு வருஷத்துல நானும் ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணலாம், நானும் ஒரு மிகப்பெரிய யூடியூபர் ஆகலாம். அப்போ ப்ரோ நீங்க யாரா இருந்தாலும் நீங்களும் எனக்கு ஒரு ஃபேனா மாறலாம். ஸோ காலங்கள் தானே மாறிக்கிட்டே இருக்கும், உலகம்ன்றது உருண்டதாப்பா, எப்படி வேணா மாறும். ஸோ நீங்க வந்து இதை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சிம்பிளா நான் முடிச்ச விஷயம் என்னன்னா, ஹாவ் அ குட் டே, பி ஹாப்பி ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட், நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ், நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு நம்மள தனுஷார் வந்து ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் ஒரு ஸ்பீச் வந்து பேசியிருப்பாரு, அதை நான் பார்த்தேன். பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னு கேட்டிங்களா, ஒரு ஒருத்தனும் மேலே வரான் அப்படின்னா அவன் உழைக்கிறான், அவன் வந்து சம்பாதிக்கிறான், அவன் மேலே வரான். இதில் மற்றவங்களுக்கு ஏன்பா பிரச்சனை? வளர விடுங்க, வாழ விடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரிஷிபீடியா ரிஷி, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரி நான் உங்களை காப்பி அடிக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஒரு காலத்துலேயும் நான் உங்களை காப்பி அடிக்க மாட்டேன். அதே மாதிரி உங்களை பிடிக்காது அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. நீங்கள் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். மதன் கௌரி, நீங்கள் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். பட் ஆனால் இன்ஸ்பிரேஷன் நல்லா இருக்கலாம், பட் ஆனால் ரோல் மாடலாக நான் என்னை மட்டுமே தான் நினச்சிக்கிறேன். ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவிலும் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த கமெண்ட்டுக்கு பின்னாடி வந்து நான் ரிப்ளை பண்ணணுமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த கமெண்ட்டை வந்து என்னுடைய எந்த வீடியோலையும் தேடாதீங்க. நான் வந்து அந்த கமெண்ட்டோட த்ரெட்டே ஃபுல்லாக டிலீட் பண்ணிட்டேன். பட் ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபேன்ஸுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். இப்போது இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்க நான் சொல்கிற விஷயத்தில் நியாயம் இருந்ததா, நீங்கள் சொன்னது கரெக்டு தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நான் சொல்கிற விஷயத்தில் நியாயம் இல்லை அப்படின்னீங்கன்னா, நீங்கள் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக தப்பு, நீங்கள் காப்பி காட் ஆஃப் ரிஷிபீடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வீடியோவும் பண்ண போகிறதில்ல, இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸும் கொடுக்க போகிறதில்ல. நான் ஒன்ஸ் ஒரு வாட்டி எல்லாம் இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் கேட்கலாம், பதில் சொல்கிறதுக்கு நீ நான் அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ பெரிய பருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ பெரிய பருப்புனெல்லாம் நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது. நான் ஒரு சின்ன யூடியூபர் தான். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தாலும் சின்ன யூடியூபர் தான், 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தாலும் சின்ன யூடியூபர் தான். பட் கம் வாட்மே ஒரு நாள் கண்டிப்பாக என்னுடைய ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணுவேன். ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் நான் டெய்லியும் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னுடைய விஸ்டம் ஹெல்ப்ஸ் ஃபேமிலிக்கு மேலே
எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஃபேமிலியில வந்து நான் ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறேன், அதாவது நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதே மாதிரி பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஒரு வளர்ந்து வரும் யூடியூபர்னாவே கண்டிப்பா மதன் கோரியா மாதிரி காப்பி அடிக்கிறேன், ரிஷிபீடியா மாதிரி காப்பி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ நம்மளுடைய மெம்பர்ஸா இருக்கிறவங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் அந்த மாதிரி போய் கமெண்ட் பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ல நம்மளுடைய சேனலே வந்து ரொம்ப பெரிய சேனல் ஆகும். ஸோ அப்போ வந்து அப்பையும் நம்மளுடைய சேனல்ல இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் வேற ஏதாவது ஒரு புது யூடியூபர் மேல வந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் தயவு செய்து நீங்க வரதராஜா மாதிரி காப்பி பண்றீங்கன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ஸோ அவங்கவுங்க கஷ்டப்படுறாங்க. ஒரு வீடியோ போடுறதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு அப்படின்றது ஒரு யூடியூபருக்குமே தெரியும். ஏன்னா நம்மளுடைய யூடியூபர் ஃபேமிலியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பாபு சங்கர் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு, கபிலன் அவர் வந்து ஃபோன் பண்ணி பேசினாரு. ஸோ எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய வீடியோஸ் போடுறீங்க, கன்சிஸ்டண்டாக போடுறீங்க, 485 வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பேரோட ஒரு சப்போர்ட் இருக்கு. பட் ஆனால் இந்த ஒரே ஒரு கமெண்ட் வந்து என்னை ரொம்ப மனதளவில் ரொம்ப பாதிச்சுது. அதுக்குண்டான ரிப்ளை தான் இது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க தெரியுமா, உங்களுடைய friends and family members வேற ஏதாவது ஒரு YouTube சேனலுக்கு copycat of Rishipedia இல்ல copycat of Madan Gauri னு கமெண்ட் பண்ற மாதிரி யோசிச்சிட்டு இருந்தாங்கனா அவங்களுக்கு இந்த வீடியோவை தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வீடியோ போடுறது அவங்களுடைய கிரியேஷன் தான். சோ எல்லா கிரியேஷனையும் மதிங்க, மதிப்பீங்க அப்படின்றது வந்து நான் முழுமையா நம்புறேன். வாழ்வோம், எல்லோரையும் வாழ வைப்போம். மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். Until then it's me Varadaraja signing off. Thank you. Bye.